ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணுறக்காக ஒன் சைடு வந்து ஃபுட்டு நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பைப்பிங் வைக்கவோ இல்லை இந்த மாதிரி டிசைன் ஒர்க்லாம் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபுட்டை கழட்டிட்டு இந்த ஒன் சைடு ஃபுட்டை வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். இதில் வந்து நான் லெஃப்ட் பக்கமாக ஹோல்ஸ் இருக்கிற ஃபுட்டு வந்து நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது நமக்கு அந்த ஊசி வந்து நமக்கு இதில் படாது, அதாவது பீட்ஸ் எல்லாமே வந்து இதில் பட்டு உடையாது. அதனால் நான் லெஃப்ட் சைடு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து லைனிங்கை நம்ம சென்டர் பகுதியில் நம்ம இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் குண்டூசி குத்தி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லைனா நான் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சைடு பகுதியெல்லாம் அட்டாச் பண்ணுவேன். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டரில் நான் இப்படி லென்த்தாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடு எல்லாமே கழுத்து பகுதியில் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு லைனிங்கும் மெயின் பீஸும் நகராமல் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம பீஸை வந்து நம்ம பேக் சைடில் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் அந்த நம்ம டிசைன் ஒர்க் கொடுத்த அளவுலேயே நம்ம அடிச்சுட்டு வரலாம். அதாவது அந்த லாஸ்ட் கார்னரில் நமக்கு அவங்க போட்டிருப்பாங்க லைனு, அதாவது சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கோம், அந்த ஓரத்துலேயே நாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட் ரெண்டு லைன் வந்து அவங்க பீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக நமக்கு சில்க் த்ரெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது கோல்டன் கலர் த்ரெட்டில். இந்த மாதிரி ஒன்றை நீங்கள் தையல் போட்டுக்கங்க. அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கீழ் பக்கமும் நாம் இந்த மாதிரி அடிச்சுட்டு திருப்பிக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து நான் அரை இன்ச் அளவுக்கு அடிக்கிறேன். லைனிங் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம், மெயின் பீஸ் வந்து நம்ம கம்மியான அளவில் தான் இருக்குது, அதனால் நம்ம அரை இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் இந்த மாதிரி கழுத்து பகுதியில் இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம சிசர் கட் போட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுறலாம். நம்ம நாட்டு கயிறில் வந்து வைக்கிறக்காக இந்த மாதிரி அவங்க பீட்ஸ் ஒர்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம லைனிங்கை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம அந்த பீட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நாட்டு வைக்கும்போது அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் வச்சு நீங்கள் எம்மிங்கில் கூட பண்ணி வச்சுக்கலாம். மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம வச்சு மடித்து எம்மிங் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நாலு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதி எல்லாமே நம்ம சிசர் கட் போட்டு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், கழுத்து பகுதியில் நம்ம சிசர் கட் போட்டோம். இதை வந்து நம்ம உள்பக்கமாக பீஸை திருப்பி விட்டுட்டு மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மேலே நீவி விட்டுட்டு நம்ம அந்த மடிப்பெல்லாம் எடுத்து விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ சைடில் வரக்கூடிய லைனிங் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அதில் வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக வந்து வாய்ஸ் கொடுக்கல. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ லைனிங் எல்லாமே நம்ம சுற்றியும் நம்ம நார்மலாக அடிக்கிற மாதிரியே அடித்து விட்டுறலாம். சைடு எல்லாமே நம்ம இந்த மாதிரி லைனிங்கும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் கீழ்ப்பக்கமாக படிமான தையல் மாதிரி போட்டு வரேன். சைடில் மட்டும்தான் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு மெஷர்மெண்ட் அளவு தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எதுவும் கொடுக்கல. இவங்க வந்து நமக்கு மெஷர்மெண்ட் அளவில் அவங்க அளவு எடுத்து நமக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. நம்ம வந்து அந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து லாங்கில் இருக்கிறனால அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து விடல, கொரியர் பண்ணி விட்டாங்க ப்ளவுஸை. நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்பி நம்ம கொரியர் பண்ணி விட்டுறலாம். இவங்களோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச் சைஸில் இருக்குது, அதனால் அவங்க மெஷர்மெண்ட் ஃபுல்லாகவே நமக்கு எடுத்து அனுப்பிட்டாங்க. கீழே வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து ரெண்டு சைடு நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் கழுத்து வந்து நம்ம ஒன் சைடில் அவங்க ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு சைடு வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நெக்லைனை வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சிசர் கட் போட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த அளவு வச்சு நம்ம இன்னொரு பக்க பீஸையும் கழுத்து பகுதியை நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். ரெண்டு கழுத்து பகுதியும் ஒரே அளவில் இருக்கணும், அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு ஈவனாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ சுற்றியும் நம்ம லைனிங்கும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட் பீஸையும் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இன்னொரு பீஸையும் அடிச்சுக்கலாம். அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா மெயின் பீஸையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ வந்து நான் டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் டாட் அளவு எல்லாமே நம்ம பிடிச்சிக்கலாம். இன்னொரு பீஸ்லேயும் நம்ம டாட் அளவுலாம் பிடிச்சிக்கலாம். டாட் அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் அளவில் பிடிக்கல, நம்ம கையளவுலேயே நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த சைஸுக்கு இந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனால் நம்ம கையளவுலேயே நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் டாட் பிடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இதில் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி வந்து எவ்வளோ ஹைட் இதில் கேப் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கல, அதனால் பட்டி எடுக்கிறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் இல்லை, அதனால் நம்ம இந்த மெஷர்மெண்ட் அளவில் தான் நம்ம போட போகிறோம். இருக்கிற அளவில் நமக்கு எவ்வளோ கேப்பில் வருதோ அந்த அளவில் நம்ம மெஷர்மெண்ட் அளவு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பட்டிக்காக நம்ம அளந்துக்கலாம். பாருங்கள் பட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ப்ளவுஸோட பீஸில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க ஈவனாக வருதா அப்படின்ட்டு. உங்களுக்கு சப்போஸ் பட்டி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் நம்ம பட்டி எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து அரை இன்ச் அளவுக்கு நம்ம பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடு பட்டியும் ஜாயின் பண்ணணும். ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம், அடுத்து இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இதுலேயும் நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஊக் பீஸ் வி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஊக் பீஸும் வி பீஸும் நான் வந்து அரை ரெஞ்சில் நான் மடித்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ப்ளவுஸோட பீஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேம் நம்ம நார்மல் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு ஆரி ஒர்க் போட்ட இடம் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது அந்த இடத்துல தான் நம்ம பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணணும். நமக்கு ப்ளவுஸோட ப்ளைன் பீஸ் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஊக்கு வைக்கிறதுக்காக நம்ம பீஸை மடித்து அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து வி பீஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து நம்ம பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மிஷினோட ஃபுட்டு வந்து மாற்றி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஃபினிஷிங் நீட்டாகவே நமக்கு வந்துடும். ஆரி ஒர்க் வந்து நம்ம தனியாக ஸ்டிச் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் இந்த ஊசி வச்சு நீங்கள் இந்த ஃபுட்டை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும்,
ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். எந்த மாதிரி ஒர்க் வந்து அவங்க போட்டு கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபுட்டை மாற்றிட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இதிலேயே வந்து போட் நெக் கொடுத்தாலும் சரி, நமக்கு ஓவல் ஷேப் அந்த மாதிரி எந்த ஷேப்பில் போட்டு கொடுத்தாலும் நம்ம ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் எல்லாம் ஒவ்வொன்றா நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வி பீஸு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கைப்பகுதி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் பகுதியில் வந்து நம்ம லைனிங்கும் மெயின் பீஸும் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் பகுதியில் நமக்கு வந்து ஒரு ஜம்மிக்கு ஒர்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஊசி அது மேலே படாமல் நம்ம நீட்டாக எப்படி தைக்கலாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் பகுதியில் நம்ம லைனிங்கெல்லாம் அட்டாச் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து நான் ஜாயிண்ட் போட்டு வச்சுருக்கேன் கைக்கு, சைடில் வந்து நமக்கு பீஸ் பத்தலை, அதனால் ஜாயிண்ட் போட்டிருக்கோம். இப்போ கீழ் பகுதியில் நம்ம இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே இருக்கிற பீஸை வந்து நம்ம உள்பக்கமாக தள்ளி தள்ளி விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், நான் தைக்கும் போதே அந்த கீழே மணியாட்டம் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் மேல் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம ஊசியில் படாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நீங்கள் சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. நம்ம ஆரி ஒர்க் போட்ட இடத்துல வந்து நம்ம அந்த தையலை நம்ம போட முடியாது, ஏன்னா வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் சுற்றியும் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க. இப்போ லைனிங் வந்து நம்ம சுற்றியும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அட்டாச் பண்ணணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்லீவ் வந்து நமக்கு எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து ஃபுல் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவையும் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸு எல்லாம் நம்ம மேல் பக்கமாக தள்ளி விட்டுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சைடில் வரக்கூடிய ப்ளைன் பீஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றியும் நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணி விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். நம்ம சென்டர் பகுதியை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வந்து நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம் 1/2 இன்ச் அளவுக்கு. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பகுதியை ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், ரெண்டு சைடும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பகுதி எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டு விடுங்க. பட்டி எல்லாமே நம்ம ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுக்கணும், அப்போ தான் வந்து அந்த இடமெல்லாம் நமக்கு பிரியாமல் இருக்கும். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நீங்களும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேனலில் நிறையா ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி மெத்தேடில். நீங்கள் வந்து வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.